ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் செக்ஷனில் த மேன் ஹி கில்டு போயம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த போயமுடைய ஆத்தர் யார் அப்படின்னா தாமஸ் ஹார்டி. இப்போ நம்ம போயம் பார்க்கலாம். ஹேட் ஹீ அண்ட் ஐ பட் மெட் பை சம் ஓல்டு ஏன்ஷியன்ட் இன். நானும் அவனும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வி ஷுட் ஹாவ் சேட் அஸ் டவுன் டு வெட் ரைட் மெனிய நிப்பர்கின். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து ஜாலியாக உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லுதாங்க. இல்லை நிப்பர்க்கின்னு என்ன அப்படின்னா, ஸ்மால் கிளாஸ் ஆஃப் பீர் ஆர் ஒயின். நானும் அவனும் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. பட் ரேஞ்சர்ஸ் இன்ஃபேண்ட்ரி. இதில் இன்ஃபேண்ட்ரினா என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ்னு அர்த்தம், சோல்ஜர்ஸ் இன் ஆர்மி. அண்ட் ஸ்டேரிங் ஃபேஸ் டு ஃபேஸ். இப்போ நாங்கள் வந்து ஆர்மியில் சோல்ஜர்ஸாக வேலை பார்க்குறோம். இப்போ நானும் அவனும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறோம், அதாவது பேட்டில் ஃபீல்டில். ஐ ஷாட் அட் ஹிம் அஸ் ஹீ அட் மீ அண்ட் கில் ஹிம் இன் இஸ் பிளேஸ். நான் அவனை சுடுவேன், அவன் என்னை சுடுறான். நான் அவனை இப்போ சுட்டு கொண்டுட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து ஆர்மியில் வேலை பார்க்கோம், அதனால எங்கள் வேலை வந்து எதிரியை சுட்டு கொள்றது. அதனால நான் அவனை சுட்டேன், அவன் என்னை சுட்டான். கடைசியில் நான் அவனை சுட்டு கொண்டுட்டேன். ஐ ஷாட் ஹிம் டெட் பிகாஸ் ஹி வாஸ் மை ஃபூ. ஃபூன்னா என்ன அப்படின்னா எனிமின்னு அர்த்தம், எதிரி. நான் அவனை சுட்டு கொன்னேன். ஏன் அப்படின்னா அவன் என்னுடைய எதிரி, அதனால தான் நான் அவனை சுட்டு கொன்னேன். ஜஸ்ட் ஷோ மை ஃபோ ஆஃப் கோர்ஸ் ஹி வாஸ். தட்ஸ் கிளியர் என் ஆஃப் ஆல்தோ. அவனை கொல்லணும்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த நோக்கமும் கிடையாது. நான் ஆர்மியில் வேலை பார்க்க என்னோட ஹையர் அஃபீஷியல் வந்து என்னை சுட்டு கொள்ள சொன்னாங்க, அதனால தான் நான் செஞ்சேன். ஏன்னா நான் வந்து ஒரு சோல்ஜர், நாட்டை காப்பாற்றணும். ஸோ அதனால் எதிரியை கொல்லணும், அதனால தான் நான் அவனை சுட்டு கொன்னேன். ஹீ தாட் ஹீ வுட் லிஸ்ட் பெர்ஹாப்ஸ் ஆஃப் ஹேண்ட் லைக் ஜஸ்ட் அஸ் ஐ. ஆஃப் ஹேண்டு என்ன அர்த்தம் அப்படின்னா கேர்லெஸ்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஆர்மியில் வேலை பார்க்குற சோல்ஜர், அவனும் ஆர்மியில் வேலை பார்க்குற சோல்ஜர். எனக்கு அவனை கொல்லணும்னு தனிப்பட்ட நோக்கம் கிடையாது, அவன் வந்து என்ன கொல்லணும்னு அவனுக்கு தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. எங்களுடைய வேலை வந்து எப்படின்னா எதிரியை கொல்லணும், அதான் மேட்ரு. வாஸ் அவுட் ஆஃப் ஒர்க் ஹேட் சோல்ட் இஸ் ட்ராப்ஸ் நோ அதர் ரீசன் வை. அதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து அவனை எதிரியை கொள்றது வந்து ஒரு வேலை தான், எங்களுக்கு வந்து தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. எங்கள் ஹையர் அஃபீஷியல் சொல்றத கேட்கணும், அதனால தான் நாங்கள் அவங்களும் எதிரியை சுட்டு கொண்டேன். வேற எந்த விதமான காரணமும் கிடையாது. எஸ் குவைண்ட் அண்ட் கியூரியஸ் வாரிஸ். இல்லை குவைண்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சுன்னு அர்த்தம், வித்தியாசமான ஒன்று. ஆமாம், சண்டை வந்து என்ன அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒன்று. யூ ஷார்ட் நாங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்நேரத்துக்கு ஒரு பார்ல உட்காந்து ஜாலியா இருந்திருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா பார்லர் பிரிட்டிஷ் காயின், முன்னாடி பிரிட்டிஷ்ல வந்து ஒரு கரன்சி. நான் அவனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து என்ன அப்படின்னா பார்ல ஜாலியாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த போயமோட மீனிங். இந்த போயமுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, யாரும் வந்து சண்டை போடக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் இந்த போயம் வந்து சொல்கிறாங்க. இந்த போயமோட நோக்கமே வந்து என்ன அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.